ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வீட்டு பொண்ணு சுமதி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாக்டவுனால் நம்மளால் எந்த ஸ்நாக்ஸுமே கடையில் போய் வாங்க முடியறதில்ல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் மூலிமா நம்ம ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். என்ன அப்படின்னா, இட்லி மாவு தான். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்குதோ இல்லையோ, இட்லி மாவு கண்டிப்பாக இருக்கும். அந்த இட்லி மாவில் ஒரு சூப்பரான முறுக்கு ரெசிபி நம்ம செய்யலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. ஸோ வாங்க, அது எப்படி செய்யலாம்னு ஒன்று ஒன்று பார்க்கலாம். வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீட்டில் அரைச்ச ஒரு கப்பு புளிக்காத இட்லி மாவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அடுத்து அதே கப்பில் ஒரு முக்கா கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு, நல்லா அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இட்லி மாவோடு சேர்த்து நல்லா ஜலிச்சு விட்டுறலாம். சின்ன சின்ன துகள் இருக்கும், அது வந்து முறுக்கில் நமக்கு தட்டுப்படும் போது நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம ஜலிக்கிறோம். இப்போது இந்த தூள் நமக்கு வேணால் நம்ம எடுத்துடலாம். இப்போது ஒரு பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் ஓகே. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவைப்படுற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணல குழந்தைங்க சாப்பிட்றதுனால. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இட்லி மாவுலேயே தண்ணி இருக்கும், அதுவே நமக்கு போதும். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு மாவு இருக்கிற தண்ணியே போதும். தேவைப்பட்டால் இந்த மாதிரி கொஞ்சமாக டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு தெளித்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட வேணாம். இப்போது நாம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு முதலே ஆட் பண்ணணும்னு நான் மறந்துட்டேன். அரிசி மாவு ஆட் பண்ணும்போது நம்மளுடைய முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அதனால் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசையணும். பாருங்கள், நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம முறுக்கு புளியிற அச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற அச்சை நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த முறுக்கு புளியிற அச்சு கூட சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டு நல்லா இந்த ஓரங்களில் அப்ளை பண்ணி விடலாம். அப்போ தான் நம்ம மாவு புளியும் போது உள்ளுக்குள்ளே மாவு எதுவும் ஒட்டாமல் இருக்கும், ரொம்ப ஈஸியாக புளியறதுக்கு வரும். அதனால தான் இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து நாம் இப்போது இந்த முறுக்கு புளியிற அச்சில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முறுக்கு புளி ஆரம்பிச்சிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம முறுக்கு எடுக்கிற அந்த கரண்டிலே நம்ம கொஞ்சம் லேசாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். மாவு கரெக்டான அளவில் நீங்கள் பிசைஞ்சால் தான் இந்த மாதிரி புளியறதுக்கு வரும். இன்கேஸ் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. அப்போ தான் முறுக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்மகிட்ட இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். பிழியும் போது இந்த கடைசியாக இருக்கிற ஓரங்களை வந்து நம்ம ப்ரெஷர் பண்ணி விடணும். இல்லைன்னா முறுக்கு வந்து பிரிஞ்சு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரங்களை அமுத்தி விடுங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கின வாட்டி நம்ம முறுக்கை வந்து திருப்பி போடலாம். கொஞ்சம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கை வந்து திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு. ரொம்ப ஈஸி தான். அரிசி மாவுலேயே நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்திருக்கும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு டைம் திருப்பி போட்டு ஒரு மிதமான சூட்டில் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. பாருங்கள், நம்மளுடைய முறுக்கு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் எல்லா முறுக்கையும். இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு முறுக்கு எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் வீட்டு பொண்ணு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.